ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே டெக் சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி மலைக்கு நடந்து போகிறவங்களுக்கு 2 மணி நேரத்தில் எப்படி மலை ஏறி போகிறது, அதுக்குண்டான வழி எப்படி இருக்குது அப்படின்ற அந்த நடைபாதை வழியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த நடைபாதை வழி திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ரீவாரிமெட்டு அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு போய் சேரணும். பாருங்க, இப்போ நாம் அந்த ஸ்ரீவாரிமெட்டுன்ற மலை அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இந்த மாதிரியான இடத்துங்களை தான் பஸ்ஸு கார் எல்லாம் பார்க் பண்ணுவாங்க. அடிவாரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நம்ம 1-5 நிமிஷம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து வந்தோடனே லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். அதாவது நம்ம எடுத்துகிட்டு வர லக்கேஜ்லாம் அங்கே அடிவாரத்துக்கு கீழவே வச்சிடலாம். கீழவே அங்கே அந்த லக்கேஜ் கவுண்டரில் கொடுத்துட்டு நம்ம மேலே போய் நம்மளுடைய லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் லக்கேஜை வச்சிட்டோம், மேலே போய் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி. இந்த மாதிரி நீங்களும் லக்கேஜ் எல்லாம் இங்கேயே வச்சிட்டிங்கன்னா ஏறி போகிறப்போ ஃப்ரீயாக இருக்கும். லக்கேஜ் கவுண்டருக்கு பக்கத்திலே ஃபஸ்ட் எய்டு அப்படின்ற ஒரு சின்ன கிளினிக் மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஏறி போகிறப்ப நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி தோணுச்சுன்னா நம்ம இங்கே வந்து செக் பண்ணி அதுக்கு உண்டான மெடிசன்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கு பக்கத்திலே பூஜை பொருட்கள் கடை, ஸ்நாக்ஸ் கடை, டிஃபன் கடைன்னு எல்லா விதமான கடைகளும் இருக்குது. இதுதாங்க முதல் படி. இங்கேருந்து தான் அடிவாரம் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம சின்னதாக ஒரு பூஜை போட்டுட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல பெருமாளுடைய கால் பாதை மாதிரி வச்சுருக்குறாங்க, அங்கே தான் பூஜை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்லே அதாவது படிக்கேட்டை ஏற ஆரம்பித்து ஒரு 20 படிக்கேட்லே வந்து நடந்து வரவங்களுக்கு உண்டான டோக்கன் தராங்க. பாருங்க, அதாவது நடந்து வரோம் அப்படின்ற ஒரு ப்ரூஃப்காக அவங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு படி ஒரு 10 படிக்கட்லேயே வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த டோக்கன். இந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ்லாம் வரும். நீங்கள் குழந்தைங்களாம் கூட்டின்னு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக கூட்டிகிட்டு போங்க. எதுவும் பண்ணாது, இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக இருக்கிறது நல்லது. எப்படி சேட்டை பண்ணது பாருங்க. வந்து நேர்ந்துச்சுங்க நாங்க போறப்ப. அங்க கொடுத்த டோக்கன் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நம்மள போட்டோ எடுத்து அதுல வந்து ஒட்டி கொடுப்பாங்க. அதாவது நடந்து வராங்க அப்படின்ட்டு. அதுக்கு உண்டான கவுண்டருங்க இதெல்லாம். நாங்க 45 நிமிஷத்திலே பாதி மலை ஏறிட்டோம். 1200 படிக்கட்டு கிட்ட ஏறிட்டோம். இதுதான் நாங்கள் நடந்து வந்த வழி. பாருங்க, இங்கே வந்து பாதி மலையில் அதாவது 1200வது படிக்கேட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பெருமாளுடைய கால் பாதம் இருக்கிற சிலை மாதிரி வச்சிருக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் பூஜை போட்டு தான் போவாங்க. அப்புறம் மலை முடிகிற ஸ்டேஜில் வந்து நம்ம வாங்கினு வந்தோம் இல்லைங்களா, நடந்து வரோன்றதுக்கு உண்டான காடு, அதுக்கு சீல் போடுவாங்க. இது தாங்க நடந்து வந்த வழி, ஃபுல்லாக தெரியுது பாருங்க. மறக்காமல் அந்த இடத்துல சீல் போட்டுக்குங்க.
அவ்வளோதாங்க முடிஞ்சிடுச்சுங்க. நம்ம கரெக்டாக 2 மணி நேரத்தில் மலை ஏறி முடிச்சிட்டோம். கடைசி படிக்கட்டில் வந்து திரும்ப ஒரு பூஜை போட்டுறோம். பாருங்க, 2388 படிக்கட்டு மட்டும்தாங்க இருக்குது. வெறும் படிக்கட்டு மட்டும்தாங்க. இந்த வழியில் நீங்களும் போய் பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடந்து போகிறதுக்கு. எல்லாரும் அந்த மஞ்சள் குங்குமத்தில் ஸ்ரீராம ஜெயம் இல்லைன்னா நாம வரையறது அந்த மாதிரிலாம் எல்லாம் போடுறாங்க. அங்கே படிக்கட்டு முடிஞ்சோடனே மேலே ஒரு சின்னதாக மண்டபம் மாதிரி இருக்குது, அங்கேயும் மஞ்சள் குங்குமம் அவங்களே வச்சிருக்கிறாங்க. நம்ம வேணும்னா எழுதுறது இல்லை வரையறது அந்தமாரி எது வேணாலும் பண்ணலாம். இங்கே வந்து வேஸ்ட்டு தண்ணி, அதாவது மேலே யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் மெத்தடுன்னு ஒரு ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய வீடியோ தாங்க இது. இந்த தண்ணியை வந்து ரீசைக்கிள் பண்ணி அங்கே இருக்கிற செடிங்களுக்கு கார்டனுக்கெல்லாம் இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பக்கத்திலே இங்கே வந்து மலையேறி முடித்தோடனே ஒரு கார்டன் இருக்குது, அதையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்குறோம். பாருங்கள். எங்ககிட்ட இருந்த வேர்க்கல் எல்லாம் அந்த குரங்குங்களுக்கு கொடுத்தோம். அது எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. ஃபுல்லாக பார்க்கு தாங்க. இந்த பார்க்லேயே வேணுன்னாலும் ரூம்ஸ் இருக்குது. அந்த இடத்துல வேணுன்னாலும் ரூம் புக் பண்ணி அங்கேயே ஸ்டே பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அந்த பார்க்கை விட்டு வெளியே வந்தோடனே லக்கேஜ் கலெக்ட் பண்ணுற கவுண்டர் இருக்குது. இந்த இடத்துல நம்ம அங்கே கீழே கொடுத்த டோக்கன் கொடுத்து நம்ம லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்கள் லக்கேஜ் வாங்கிட்டோம். அங்கேருந்து வெளியே வர வழியிலையும் பார்க்கு தாங்க. இது சிவலிங்க பூண்ணுவாங்க, அதனால் சரின்னு ஒரு வீடியோ எடுத்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சின்ன சின்ன செடிங்க தாங்க அவ்வளோ அழகாக பூத்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இதுதாங்க ஃபுல் விஷுவல். அவங்களே மேப் மாதிரி வச்சுருந்தாங்க. சரி, அது ஒரு வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். அவ்வளோதாங்க, மலை ஏறி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் சாமி தரிசனம் பார்க்க போகிறோம்.